ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிடி வில்லியர்ஸ் இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்லேயும் அதிரடியாக அசத்தியிருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட்டிங் பண்ணும்போது மொயின் அலி பவுலிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ மொயின் அலி தன்னோட 8th ஓவரில் பவுலிங் பண்ணும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹில்ஸ் அந்த பாலை தூக்கி அடிச்சிருப்பாங்க. அப்போ ஃபீல்டிங்கில் இருந்த ஏபிடி வில்லியர்ஸ் அதை பாஞ்சு சூப்பராக ஒரு கையில் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. இனியில் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ் பிடிச்ச கேட்ச் பற்றி விராட் கோலி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்ஸ் அடித்த பாலை ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி வந்து கேட்ச் பிடிச்சாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் மட்டும் அந்த பாலை கேட்ச் பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்து 6 போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷங்களால் இந்த மாதிரி வந்து கேட்ச் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி தான் ஏபிடி வில்லியர்ஸ் நிறைய போட்டிகளில் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய வாட்டி பார்த்ததுனால எனக்கு பழகிடுச்சு. ஆனால் ரசிகர்கள் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏபிடி வில்லியர்ஸ் பேட்டிங்லேயும் வந்து அதிரடியாக அசத்துவாங்க அப்படின்னு விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.